அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷங்கம்மா. இப்போ எல்லாம் பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, அதனால இந்த கேள்வி கேட்குறேன் நான். சரி, என்னென்னா குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனால் மறந்துடுறாங்க, ஞாபக சக்தி இல்லை. கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் வீட்டில் வந்து கேட்கும்போது தெரியல, மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கணும், நல்லா படிக்கணும், கவனச்சிதறல் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் ஏதாவது எங்களுக்காக சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான அது இல்லைங்களா? அதாவது இந்த குழந்தைகளுக்கு கல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சொத்துங்க. கண்டிப்பாக கல்வி வந்து பெரிய சொத்து. எங்கள் அம்மா எங்களுடைய இந்த பாரம்பரியமாக இருக்கிறவங்களாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ முதல்ல நல்லா ஜோசியத்தை நல்லா படிச்சுக்கோ, படித்ததுக்கப்புறம் உனக்கு பின்னால் நிறைய மக்கள் உனக்கு பின்னாடி வருவாங்க. அதுக்கு உதாரணம் என்னென்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொன்ன மூல மந்திரத்தவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதுதான் வாழ்க்கை, இதை தாண்டி எந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொல்லி படித்ததுனால தான் இன்றைக்கி 30 வருஷமாக இன்றைக்கி இந்த ஜோதிடத்துறையில் நிற்கிறேங்க. கண்டிப்பாக இனி இதுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆனா என்ன ஆகாட்டி என்னங்க, ஆல்ரெடி 30 வருஷம் ஓடிடுச்சு. இதுக்கு மேலே மக்களுக்காக வேணும்னு கொஞ்சம் நாளைக்கு சர்வீஸ் பண்ணலாம், அதுக்கு இந்த கல்வி தான் சோறு போடுது பாருங்க. கண்டிப்பாக என்னங்க, அப்போ இந்த ஜோதிடத்துக்கு வராதுக்கு முன்பு சோத்துக்கே வழி இல்லை, ஜோதிடத்துக்கு வந்த பிறகு சோறு திங்க நேரம் இல்லை. அப்போ இந்த கல்வி தானே ஜோதிடம், இன்றைக்கி அதை நாடித்தான் நிற்கிறாங்க. வெறும் சுபமாரிமுத்துன்னு வந்தால் இல்லைங்க, ஜோதிடர் ஞானி சுபமாரிமுத்துன்னா ஜோதிடர், அவர் ஜோதிடர்னு அவர்கிட்ட எல்லா விஷயம் இருக்குமே, அப்படித்தானே வருங்க வராங்க. அப்போது அந்த கல்விக்கு தான் அந்த பவர், ஞானம் பிறக்கிற இடத்துல கண்டிப்பாக சிறப்பு. ஒரு காலத்தில் கல்வியா செல்வமா வீரமானு ஒரு பாட்டே இருந்துச்சு. ஆமாம், கல்வியா செல்வமா வீரமானு, இதில் வந்து நம்மளுடைய அறிவை வந்து புகுத்துறதே வந்து கல்வி தான். எப்போவுமே அந்த முதல் வேலையை கல்வியில் முதல் நல்லா வரும்னா கல்விக்கு அதிபதி யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரஸ்வதி. யாராவது வீட்டில் சரஸ்வதி படம் முதல் தனியாக இருந்துட்டாலே அந்த வீட்டில் அந்த குழந்தை நல்லா படிக்கும். அப்படியா? ஆமாம். இது எல்லோரும் கூட்டாக சேர்த்து வச்சுக்கிறனால நீங்கள் ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு 5-6 பேர் ஒன்றா வந்தாங்கன்னா ஒரு தனியாக இருக்கிறவங்க எப்படி எங்கிட்ட பேசுவாங்க? அப்போ அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலையே இல்லைங்க. கண்டிப்பாக. அப்போ கலைவாணி சரஸ்வதி தான் அந்த கல்விக்கு உந்த தெய்வம். அந்த கலைவாணி சரஸ்வதியை நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கல்வி நல்லா வரும். சரி. ரெண்டாவது, சித்தர்கள் அந்த காலத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப கல்விக்கு அதிபதியான ஒரு சித்தர் இருக்காங்க. சரி. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களாங்கம்மா? தெரியல சார். உலகத்திலேயே வந்து கல்வியை வந்து ரொம்ப கரைச்சி குடிச்சு ஞானத்தோட வாழ்ந்த ஒரு மகான் ராமகிருஷ்ண பரமம்சர். ராமகிருஷ்ண பரமம்சர், வா நரேந்திரா என்னை பார்க்க இவ்வளவுதான் நேரமாச்சான்னு கேட்டாரா விவேகானந்தரா. சரி. ஒரு நாள் போயிருக்காரு, ஞான திருஷ்டியில பேர் சொல்லியே கூப்பிட்டாரா, அவர் பேர் நரேந்திரங்க, காலப்போக்கில் அது விவேகானந்தர். சரி. வா நரேந்திரா என்னை பார்க்க உனக்கு இவ்வளவு நேரமாச்சா, உட்காருன்னு சொன்னாருங்களா. அப்போது ராமகிருஷ்ண பரமாம்சரும் சாரதாம்பாளுடைய படமும் விவேகானந்தருடைய படமும் அவர்கிட்ட இருந்து தான் இவர் ஒரு மாணவராக இருந்து படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார். எல்லாத்துக்கும் இவங்கெல்லாம் கொடுக்குற பரிட்சை எல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸாம் எழுத சொல்லி அதில் மார்க் போட்டு அதில் பாஸ் ஆனால் போகும் போய் அவங்கெல்லாம் கொடுத்த பரிட்சை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. எங்கிட்ட படித்தவங்க மாணவரில் இன்னைக்கு வந்து ஒருத்தர் லீடரில் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ண போறேன், ஒருத்தர் லீடர் ஆக்குறக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ண போறேன், நல்லா படிச்ச மாணவனை செலக்ட் பண்ண போறேன்னா அவர் ஒரு பரீட்சை வைப்பார். சரி. அது என்ன பரீட்சைன்னு கேட்டீங்கன்னா ஒரு 27 பேர், ஐயா குருவே நான் தான் உங்களுக்கு பணிவிட செஞ்சுருக்கேன், நிறைய பேர்த்துகளுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன், நான் என்னைத்தான் நீங்கள் சீடனாக எடுத்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் இருந்துட்டு நானும் உங்களுக்கு முன்னாடி வந்தேன்ல, என்னையும் சீடனாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருந்து கேட்குறவங்க அவங்களும் நானும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறேன், என்னை சீடன் எடுத்துக்காங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரா, இத்தனை பேர்த்தி சீடரை என்னை எடுத்துக்க முடியாது, யாரோ ஒருத்தரத்தை என்னால் எடுத்துக்க முடியும், அதுக்கு நீங்களே என்ன பண்ணீங்கன்னா எல்லாரும் போய் மண்டி போடுங்கன்னாங்க. சரி. எல்லாரும் போய் மண்டி போடுங்கன்னாங்களாம், எல்லாரும் நாக்கை நீட்டுங்கன்னு சொன்னாருங்களா பரமம்சர், ராமகிருஷ்ண பரமம்சர் நாக்கை எல்லாரும் நீட்டுங்கன்னாங்களா. விவேகானந்தரும் போய் மண்டி போட்டாரா. சரி. எல்லாத்தோட நாக்களையும் வெள்ளத்தை வைங்க, எந்த நாக்கில் வெள்ளம் வந்து உறையாமல் எச்சி சிந்தாமல் வெள்ளம் வெள்ள மாதிரியே இருக்குதோ அவரை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்ட்டு நாக்கை நீட்ட சொன்னாங்களாம். 27 வெள்ளம் வச்சுருக்காங்க, 26 வெள்ளமும் உறைஞ்சு அது அப்படியே கரைஞ்சி போச்சு.
சரி. விவேகானந்தருடைய நாக்கில் வச்ச வெள்ளை ஈரமே படலைங்களா, அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி விவேகானந்தர் மாணவரை உருவாக்கியிருக்கார். ஓ, அப்போ எவ்வளோ பெரிய ஞான கல்வியை படிச்சிருப்பாரு, படிச்சிருப்பாரு. விவேகானந்தர் வந்து லைப்ரரியில் போய் காலையில் 3 புக்கு வாங்குவாருங்களா, அதை படித்து எல்லாம் முடிச்சுட்டு அதை கொண்டு போய் கொடுத்து போட்டு ஈவினிங்கே சாயந்தர நேரம் போய் மறுபடியும் 3 புக்கு வாங்கி தலைமுடிக்கல வச்சு படிப்பாருங்களா. அப்போ அவரோட கல்வி எல்லாமே இது யார் கற்றுக் கொடுத்த வித்தேனா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வித்தை. அதனால தான் நீங்கள் பள்ளி பாடசாலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய படத்தை போட்டிருப்பாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படத்தை போட்டிருப்பாங்க. அப்போ பள்ளி பாடசாலையில் அந்த இறையாற்றல் எல்லாம் அந்த இடத்துல கிடைச்சா குழந்தைங்க நல்லா படிப்பாங்கிறக்காகத்தான் இந்த மகான்களை வந்து ஓவியமாக வரைஞ்சாங்க அன்னைக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ பிளஸ் டூவில் பாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க, இப்போ பிளஸ் ஒன்ல பாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம் நெட்டில் டவுன்லோடு பண்ணி அதை ஒரு ஃப்ரேம் பண்ணுங்க. அதுல பரமஹம்சரும் சாரதாம்பாலும் இருக்கும், கூடவே எடிட் பண்ணும் போது ஒரு விவேகானந்தருடைய படத்தை வச்சு அவர் ஒரு முக்காலி அவருக்காக ஒன்று செஞ்சு ஒரு பிரேம் பண்ணி அவரை வச்சு அதுக்கு ஒரு கல்கண்டு ஒரு தண்ணி பாட்டு ஒன்று வச்சு 5 அடி தள்ளி உட்காந்து அவரு குரு நான் வந்து மாணவன் சொல்லி நீங்க அங்க உட்காந்து புக்க படிங்க, அவரோட ஆசீர்வாதத்துல எல்லா குழந்தையும் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவாங்க. சூப்பர் சார், இது ரொம்ப புதுமையா இருக்கு. சரஸ்வதி வந்து கல்விக்கான தெய்வம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஆனா ஞான திருஷ்டியில வந்து கல்வியை படிச்சவங்க அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப அவருக்கு அந்த ஞானம் போறாமே நீங்க எங்க கொண்டு வந்து வைக்கிறீங்களா, அங்க ஞானம் வரும்ல கண்டிப்பா. ஏன்னா விவேகானந்தர் சாதாரணவர் இல்லைங்க, அவரே அவருக்கு சரண்டர் ரைட்டர் இல்லைங்களா. அப்ப இந்த கல்விக்கு மயங்கின சரஸ்வதி மாதிரி இவர் கல்விக்கு மயங்கினது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அதனால நெட்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த அந்த உடம்புல ஒரே ஒரு வெள்ளை ட்ரெஸ் மட்டும் அழகா அப்படி போட்டு எளிமையா இருப்பார். நாங்க ஏன் அந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த அவங்க எல்லாம் அந்த காலத்திலேயே கலர் சூஸ் பண்ணும்போது என்ன கலர் போட்டாலும் கடைசியில மங்கி கடைசியில தூய்மையா வெள்ளை தான் வரும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணித்தான் அந்த ட்ரெஸ் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த வெள்ளையிலவே யூஸ் பண்றதுக்கு சூழ்நிலை மாறுச்சு. அதனால அந்த ஒயிட்டுக்கு வந்து அந்த பவர். அப்போ அந்த ராமகிருஷ்ணபரம் அந்த படத்தை நீங்க ஒரு முக்காலியில வச்சீங்கன்னா அப்பா அவர் குரு உட்கார வச்சிட்டீங்க, அப்போ நீங்கள் எதுக்கால உட்காந்து படிக்கும் போது அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை வந்து மாற்றிக்கலாம், அந்த கல்கண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், மறுபடியும் தண்ணி வைக்கலாம், அவருக்கு 2 பத்தி பொருத்தி வைக்கலாம். வீட்லேயே வச்சு ஒரு குருவை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாலே குரு வித்தை கல்லாதது, அவரோட ஆசீர்வாத தீட்சை கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இது வீட்டில் எல்லாத்தோட வீட்லேயுமே இனிமேல் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படமும் சாரதாம்பாளுடைய படமும் கூடவே விவேகானந்தருடைய படமும் இந்த மூணும் சேர்ந்து அந்த வீட்டில் படிக்கிற இடத்துல மாணவர் படிக்கிற இடத்துல அந்த போட்டா இருந்தா மானசீக குருவா, மானசீக குருவா ஏத்துக்கலாம். ஏத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்து நம்ம படிக்கும் போது நல்ல மதிப்பெண், நல்ல மதிப்பெண் வருங்க. இவங்க இந்த எழுதும் போது அவங்கள நினைச்சு எழுதுனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சரே, சாரதாம்பா, விவேகானந்தர் ஐயா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பேனாவில் ஒரு சக்தி கொடுத்து என்னோட ஞானத்துக்கு ஒரு புத்தி கொடுத்து நான் எழுதுற எழுத்தெல்லாம் வந்து உலகத்துக்கு அரங்கேற்றமாகி எனக்கு நல்ல மார்க்கு கிடைக்கணும், நான் நல்ல வேலையில் போய் ஜாயின் ஆகி என்னை பெற்ற தாய் தந்திக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ஒரு கௌரவமான தொழிலை இருந்து நான் வந்து நிறைவாக வாழணும்னு சொல்லி ஆத்மாத்தமாக நீங்கள் அந்த நேரத்தில் 1 செகண்ட் நீங்கள் நினச்சி நீங்கள் அதை வணங்கிட்டு நீங்கள் விநாயகர் சொல்லி போட்டு அந்த குருவுக்காக ஒரு விநாயகர் சொல்லி போட்டு நீங்கள் பரிச்சு எழுதுங்க, எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிடுவீங்க, நாளைக்கு நீங்களே வந்து ஒரு நன்றி சொல்லுவீங்க. அரங்கேற்றம் அப்ப நம்மளுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு ஒரு எழுத்தா பேனாவில எழுதுனதுக்கு அப்புறம் தானே பிரிண்ட் ஆயிருக்கும். அப்ப நமக்கு ஏதோ ஒரு சக்தி நம்ம முன்னோர்கள் கொடுக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து இந்த குழந்தை இருக்கும்போது நாக்கில் சக்கரை தண்ணி முத முன் தொட்டு வைப்பாங்கல்லங்க, அப்போ அவங்களாட்ட கல்வியில் படித்தவங்க கூட நம்மளை தொட்டு வச்சுருந்துருப்பாங்க, நம்ம ஏதாவது புத்தகம் எழுதியிருப்போம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால 24 மணி நேரம் பேனாவும் நோட்டாவே உட்காந்துருப்போம். படிப்பறிவு கம்மி தான், ஆனால் இந்த ஞான மார்க்கத்தை கொஞ்சம் உள்ள உள்வாங்க. அப்போ அப்படி வரும்போது தான் அந்த கல்வியுடைய சக்தி ஒரு சிறப்படையும். இப்போ வந்து பாருங்க, நீங்கள் இது ஒன்று பண்ணிட்டு இந்த கல்விக்கு அதிபதி வந்து புதன் தான். நம்ம வீட்டில் தாய் மாமன் யாராவது இருப்பாங்க, அவங்கள ஒரு நாளை தாய் தந்தையா நினைச்சு அவருக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாலும் இவர்கிட்ட இருக்கிற புதன் ஆக்டிவேட் ஆகுது எனக்குமா. அப்படி தாய் மாமன் இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர் மாமா வர்க்கம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு காலை தொட்டு கும்பிட்டு ஒரு பாத பூஜை பண்ணி அவங்கள தொட்டு கும்பிட்டாலும் அது நடக்கும்.
அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில எல்லாம் பாருங்க, அதனால தான் அந்த குழந்தை தாய் மாமனே படிக்க வைக்கிற கூட்டிகிட்டு போகிறது எல்லாம் அது நல்லா படிக்கதில்ல. தாய் மாமனே அக்கா பையன் தானே, அக்கா புள்ள தானே, நீ என்ன பண்ணுறது கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரணும். இந்த அந்த அதோட மூச்சு காத்து இதோட மூச்சு காத்து ரெண்டும் சேர்ந்து தானே ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த குழந்தை வந்து மாமா போயிட்டு வர நல்லா படிச்சுட்டு வந்து கரெக்டாக உட்காருது. இதெல்லாம் அந்த காலத்தில் தத்தெடுத்து வளர்த்துற மாதிரி பண்ணாங்க. மாமா கிட்ட அந்த குழந்தை வளர்ந்துருக்கு, ஏன்னா அக்கா வீடு. அதனால தான் அந்த உறவு விட்டு போகக்கூடாதுன்னு அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களே. இந்த ஒரே ரத்தத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இதெல்லாமே புதனோட ஆதிக்கங்க. இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு தாய் மாமனுக்கு பாத பூஜை பண்ணுறது ஒரு பெரிய சிறப்பு. ரெண்டாவது மெயின் வந்து இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கல்வியில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பெற்ற தாய் தந்து தான் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் இந்த ப்ளஸ் டூ படிக்கிறவங்க, அடுத்து ப்ளஸ் ஒன் படிக்கிறவங்க, இவங்களுக்கு முதல் என்ன தீட்சை வேணும்னா தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் தான் அந்த குழந்தைக்கு நல்லா. ஏன்னா அவங்க காலத்தொட்டு என்னுடைய மகன் வந்து மானாசிகமாக, ஏன்னா அந்த தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அதனால் என்னோடய குழந்தை நல்லா படித்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு அரங்கேற்றம் பெரிய ஒரு வளர்ச்சியில் வந்தால் அது தாய் தந்தைக்கே அந்த பெருமை. அப்போ அப்படி இருக்கும் காலகட்டங்களில் இப்போ தாய் தந்தைக்கு என்னால் பாத பூஜை பண்ண முடியலைங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவே இல்லை, நான் எப்படி பாத பூஜை பண்ணட்டும் அப்படின்னா, எதுவுமே இல்லைனாலும் கூட உங்கள் பர்சில் யாரோ ஒருடைய படத்தை வைக்கிறத விட அப்பா அம்மா படத்தை உங்கள் பர்சில் வச்சுக்கோங்க. சரி, உங்கள் அப்பா அம்மா உங்களோட தானே வர்றாங்க இல்லைங்களா, கண்டிப்பாக அது வைக்கணும். அப்போ அந்த தாய் தந்தைக்கு முழுமையான ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே இந்த படிப்பில் தடைகள் எதுவுமே வராது. இதை பண்ணிவிட்டு இந்த புதனோட ஆதிக்கம் உள்ள ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குது, ஆண் பாதி பெண் பாதி, அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்க நம்ம திருநங்கை இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கம் வாங்கினவங்க. அவங்க தான் புதனுங்க, இரட்டைத்தன்மையாக இருக்கிறனால புதனும் இரட்டைத்தன்மை, ஆண் பாதி பெண் பாதி. அவங்க அர்த்தநாரீஸ்வரருடைய வரம் வாங்கினவங்க. அவங்களுக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை, சரி, ஒரு சாப்பாடு, ஒரு தண்ணி பாட்டல், இது வாங்கி நீங்கள் என்னை வாழ்த்துங்க, எனக்கு படிப்பு நல்லா வரணும்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரராக நினச்சி அவங்களுக்கே நீங்கள் தானமாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தலையில் தொட்டு நான் ஒரு நேரம் உன்னோட புடவையை கட்டிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க வாழ்த்துனாங்கன்னா அந்த படிப்பில் இருக்கிற தோஷம் நிவர்த்தியாகி நல்லா படிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து சத்தியும் சிவனும் வந்து ஒரே நேர்கோட்டில், அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர், அவருடைய அவதாரம் தான் இந்த புதனோட ஆதிக்கம். அப்போது அந்த புதனுடைய சக்தி யார் யார் ஜார் ஜாதகத்தில் எல்லாம் நல்லா இருக்குதோ அவங்க கல்வியில் வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒம்பது நவகிரகத்தில் புதன் ஸ்தலம் வந்து திருவெண்காடு. சரி, இந்த திருவெண்காட்டில் புதனுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கு. ஆமாம், இந்த ஒருத்தருக்கு ஜாதகத்தில் புதன் திசை நடந்தால் 17 வருஷம் நடக்குது. அப்போது யார் ஜாதகத்தில் எல்லாம் கல்வி நல்லா வரணும்னு நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில் ஒரு முறை புதன் திசைக்கு புதன் பகவான் கோயிலுக்கு போகணும். சரி, திருவெண்காடு புதன், இந்த புதன் பகவான் கோயிலில் போய் 17 விளக்கு நெய் விளக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த சரஸ்வதி தோஷம் நிவர்த்தியாகும். ஓ, இதுக்கு பேரே சரஸ்வதி தோஷங்க. அப்படியா? ஆமாங்க, சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் எவ்வளவு கரெக்டாக படித்தேன் ஆனால் என்னால் மார்க் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது எங்கே தப்பு நடந்ததுன்னே தெரியலேன்னு யாரையுமே குறை சொல்ல முடியாமல் உள்ளேயே அழுதுட்டு வெளியே சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்களோ இல்லை ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் யாரோ ஒருத்தர் இந்த குருவோட சொத்தை அபகரிச்சிருந்தாங்கன்னா அந்த குரு சாபம் வரும்போது அந்த குருவோட கல்வி வராது. சரி, அப்போ நீங்கள் நல்லா படித்து பெரியால வரணும்னா சரஸ்வதியுடைய அவதாரம் தானே, அப்போ சரஸ்வதி சாபம் வரக்கூடாதுன்னா நல்லா படிக்கணும்னா வாழ்க்கையில் ஒரு முறை கூத்தனூர் சரஸ்வதி. சரி, கூத்தனூர் சரஸ்வதி கூகுளில் சர்ச் பண்ணோம்னா அந்த ஊருக்கு பேரே கூத்தனூர், சரஸ்வதி தாயார். அந்த கோவிலில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணி பச்சை புடவை வாங்கி அந்த குழந்தைக்கு சாத்தி சாமிக்கு தேங்காய் பழ பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் வரைக்கும் கல்வி தோஷம் வராது. வராது. அதனால தான் சரஸ்வதியுடைய தாயார் கோயில் தமிழ்நாட்டே அங்கே ஒன்று தான் இருக்குதுங்க. ஆமாம், அந்த சரஸ்வதி தாயாருக்கு தான் ஒன்று, இன்னும் ஒன்று வேணால் பண்ணலாங்க. இப்போ சரஸ்வதி கையில் என்ன இருக்குதுங்கம்மா? வீணை இருக்கும் சார். வீணை இருக்குதுங்க. அது கூட வேறு என்ன இருக்குதுங்க? தெரியல, கையில்
ஒரு இது மாதிரி இல்லை, புத்தகத்தை பாதி விரிச்சு, ஆமாம், இந்த பக்கம் பாதி விரிச்சு அவங்க வீணை வாசிக்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயும் வரும், கரெக்டுங்களா? இருக்கும். அது என்னன்னு போய் சரஸ்வதி கிட்டேயே கேட்டால், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டால், நானும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சரஸ்வதி சொல்லிச்சான். ஆமாம். அப்போது அவங்க படிச்சுட்டேன்னு சொல்லி முடிக்காமல், நானும் பாராயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அதில் ஒரு சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறக்காகத்தான் சரஸ்வதி கையில் அந்த புத்தகத்தோட வீணை இருக்குது. வீணை இருக்குது. ஆ, அதனால் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, வீணை ஒரிஜினல் வீணை வாங்கி வைக்கிறவங்க வாங்கி வைக்கலாம், அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு இந்த இசைக்கருவி மாதிரியே அது இருக்குது. சரி. அந்த சங்கீதம் வர்றது, அந்த வீணையை வந்து சரஸ்வதி படம் ஒன்று வீட்டில் மாட்டி, இந்த வீணையை கொண்டு போய் அங்கே வச்சு, ஒரு நாளாவது சரஸ்வதிக்கு தேங்காவில் உடச்சி வச்சு வீட்டில் சாயம் போட்டாங்கன்னா, அந்த கல்வி தோஷம் அந்த வீட்லேயே நிவர்த்தி ஆகும், அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க. இது எல்லாமே இது முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா? அதனால் மக்கள் இதை படித்து இந்த வரக்கூடிய டெண்டரில் அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாம் படித்தாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. நிச்சயமாக கல்வி ஞானம் பிறக்கணும், கல்வி ஞானம் வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கணும். அழியாத செல்வம், அபகரிக்க முடியாத ஒரு செல்வம்னா கல்வி செல்வம். ஏன்னா கல்வியோட அந்த சொத்து இருந்ததுன்னா அதை மட்டும் யாராலையும் எடுத்துகிட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு நம்ம சரஸ்வதி தாயாரே சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதிகால பரிகாரம், குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமா. நன்றிங்கம்மா.